வணக்கம் இது எங்கள் வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் இருபத்தி எட்டாவது வீடியோ இந்த வீடியோவில் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான டாபிக் ட்ரெஸ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் லைஃப் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் நம்ம வந்து ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு உள்ளது அதாவது இன்னும் ஒரு பழமொழி வழியாக சொன்னோம்னா பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய தோற்றம் பாதி சக்ஸஸ் பண்ணிடுது அப்படி தான் இதை சொல்லணும் ஈச் கண்ட்ரி ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெஸ் கோட் ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் வேறுபட்டு வேறுபட்டு திகழ்கிறது நாட்டுக்கு நாடு ட்ரெஸ் கோடுங்கிறது வேறுபடுது ட்ரெஸ் கோட்ஸ் ஆர் கிரியேட்டட் அவுட் ஆஃப் சோசியல் பெர்செப்ஷன்ஸ் அண்ட் நாம்ஸ் இட் கேன் வேரி பேஸ்ட் ஆன் பர்பஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் அக்கேஷன்ஸ் இதில் என்ன சொல்கிறோன்னா ட்ரெஸ் கோடுங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது ட்ரெஸ் கோட்ஸ் ஆர் சிம்பாலிக் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோசியல் ஐடியாஸ் ஒருவருடைய ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இது சம்மந்தமான வெளிப்பாடுகளை எந்த இன்றி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இட் இஸ் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கம்ஃபோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது அவர்களுடைய சிந்தனை நினைவுகளை வந்து இந்த ட்ரெஸ் கோடு வழியாக நிறைய நேரங்களில் வெளிப்படுத்திடும் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு திருமணம் போன்ற விழாக்கள் ஃப்யூனரல்ஸ் இறுதிச் சடங்குகள் மதம் சார்ந்த விழாக்கள் இதற்கெல்லாம் போகும் பொழுது இந்த ட்ரெஸ் கோடானது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது அப்படிங்கிறத இதன் வழியாக சொல்லப்படுது மெனி பிளேசஸ் ஹேவ் தயர் ஓன் ப்ரைவேட் ட்ரெஸ் கோட் திஸ் ஆர்கனைசேஷன் இன்சிஸ்ட் பர்டிகுலர் ட்ரெஸ் கோடின் இன் பர்டிகுலர் சிச்சுவேஷன் நம்ம நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுருப்பாங்க சவுத் இண்டியன் நம்ம ஒரு தனிப்பட்ட ட்ரெஸ் கோடில் இருக்கிறோம் இந்த நார்த் இந்தியன் பீப்புள் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சவுத் இந்தியாவுக்கு வரும்பொழுது கூட இந்த சவுத் இண்டியன் பீப்புளினுடைய ட்ரெஸ் கோடை விரும்பி அந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி போட்டு மகிழ்கிறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் அப்பேற்பட்ட ட்ரெஸ் கோட் நம்ம சவுத் இண்டியன் பீப்புளினுடைய ட்ரெஸ் கோட் நாம் இந்த சமுதாயத்தில் வாழும் காலங்களில் ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் சென்ஸுங்கிறது மிக அவசியமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பேசப்படுது நீங்கள் விழாக்காலங்களில் நீங்கள் எல்லோரும் கூடும் இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களே நிறைய பேசிக்கிருவாங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கலன்னு அவங்களாம் ட்ரெஸ் கோடு மேலே அதிக ஆர்வமும் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் அந்த வெளிப்பாடுகள்லேருந்து நமக்கு நல்லாவே தெரியுங்க இப்போது உதாரணமாக ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போகிறாங்க அந்த நேர்முகத் தேர்வில் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய அதாவது நான் வெர்பல் க்யூஸ் அப்படின்னு சொல்லுவான் அதாவது அவரை பே அவர்கிட்ட பேசாமல் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்கிறாமல் அவரை பற்றிய நிலைப்பாடுகளை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ட்ரெஸ் கோடை வச்சு இட் மீன்ஸ் ட்ரெஸ் கோடில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபிட்னஸ் கலர் அவர் அந்த ஸ்டைல் ஸ்டைல்னு சொல்லுவான் ஸ்டைலு ஃபிட்னஸ்ஸு கலர் இதெல்லாம் அவருடைய மனம் மனதினுடைய வெளிப்பாடாக கருதி அவர்கிட்ட எதுவுமே பேசிக்கிறாமல் அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமாக அது பயன்படுது அதில் கிளீன்லினஸ் சாய்ஸ் ஆஃப் அக்சசரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வருது அதனால் ஒருவர் நேர்முகத் தேர்வுக்கு போகும் பொழுது அந்த வெளித்தோற்றமாகிய அந்த ட்ரெஸ் கோடுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஸை நமக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக யூனிஃபார்ம் பற்றி பேசுகிறோங்க யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி அணியக்கூடிய ஒரு ட்ரெஸ் இதுதான் இதில் ஆல் டு பி சேம் வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ் இதுக்கு மீனிங் அது தான் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்ன மகத்துவமான பணிகளெல்லாம் செய்யுது இதனுடைய வெளிப்பாடு என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக ஆர்மி போலீஸ் ஃபயர் சர்வீஸ் இது மாதிரியான இடங்களில் அவங்க உடுத்திருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் ஆனது அவர்களை அவங்கள பார்த்தா ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு ட்ரெஸ் கோடாகவும் அது அமையுது இப்போ தீயணைப்புத்துறையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குரிய ட்ரெஸ் கோட் அவங்களுக்கு முக்கிய பாதுகாப்பு கொடுக்குது இது எல்லாம் போக இந்த மூன்று பேர் அணியக்கூடிய யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு உள்ள ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்துங்க அதுதான் அதில் முக்கியமான ஒன்று தனித்துவம் மட்டுமில்லாத அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நமக்கு கொடுக்க சொல்லி மற்றவங்கள அது வந்து தூண்டிவிடும் இவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இவங்க இது மாதிரி பணி செய்கிறவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க பொதுநல பொதுநலன் சார்ந்து இருக்கிறவங்க நாட்டை காப்பாற்றுபவர்கள் இவங்கள்லாம் காவல்துறையில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நமக்காக பணி செய்கிறவங்க அப்படிங்கிற தனித்துவமான ஒரு மகிமையை எடுத்துக்கூறக்கூடிய ஒன்றாக இந்த யூனிஃபார்ம் இந்த மூணு பேருக்குமே அமையுதுங்க அடுத்ததாக கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கள்லாம் தங்களுக்கே உரிய ஒரு மகத்துவமான ஒரு யூனிஃபார்ம் கோடு வச்சுருக்கிறாங்க அந்த யூனிஃபார்ம் கோடானது அவங்களுடைய வகையில் அந்த எம்ப்ளாயி வகையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நிறைய கம்பெனிஸ் தங்களுடைய எம்ப்ளாயிகளுக்கு ஃபார்மல் பேண்ட் ஃபார்மல் ஷூட் அதை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுலேயே ஒரே மாதிரியான கலர் ஒரே மாதிரியான ஸ்டிச்சிங் ஃபிட் ஸ்டிச்சிங் அந்த கம்பெனி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த யூனிஃபார்மில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த யூனிஃபார்மில் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குதுங்க அதற்கடுத்து அந்த யூனிஃபார்மில் க கரெக்டு ஃபிட்டிங்கும் அந்த ரெலவெண்ட் கலரும் ஒரே மாதிரி செட் பண்ணி அந்த கம்பெனி கொடுத்துருப்பாங்க சரி இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் அடைகிறாங்க எம்ப்ளாயின்னு பார்த்திங்கன்னா இவங்க தினசரி காலையில் அன்றாடம் வேலைக்கு போகும்பொழுது நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு பண்ணணும் எந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி எடுத்து போடுறதுங்கிற ஒரு கா ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு அவசியம் இல்லாததாயிருது நாளைக்கு என்ன போட போகிறோம் இன்றைக்கி என்ன போட போகிறோங்கிற அந்த கன்ஃபியூஷன் இல்லாதனால அவங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுது நம்ம ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடு தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க அதுக்கு ப்ரீ பிளான்டாக இருந்துக்கிறாங்க இது மாதிரியான யூனிஃபார்ம் அவங்க போடும்போது ஒர்க் பிளேஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸுங்கிறது குறையுது எக்கனாமிக்கலாக வந்து மணியும் அதில் சேவ் ஆகுது அன்றாடம் இவங்க அதுதான் போட போகிறோங்கிற ட்ரெஸ் வரும்பொழுது அன்றாடம் அந்த ட்ரெஸ் எடுத்து போடும்பொழுது அந்த எதை போடணுங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு வெளியில் வந்து அவங்க ரொட்டீனாக அந்த வேலையை பார்க்க ஆரமிச்சிடறாங்க டைமும் சேவ் ஆகுது இதை கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கொயர்ட் ஃபிட்டிங் அவங்க அந்த கம்பெனிக்கு தேவையான ஃபிட்டிங்ஸை வந்து அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துறதுனால நமக்கு அது மாதிரியான க ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாது போயிடுது அந்த கம்பெனியில் பணி செய்கிறவங்க விசிட்டராக வரக்கூடிய கஸ்டமர் இவங்களை மகத்துவமாக வேரி பண்ணி காமிச்சிருது யார் கஸ்டமர் யார் வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறத வேறுபடுத்தி காமிச்சிருது இந்த மாதிரி பணியாளர்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் கோடு உபயோகப்படுத்துறதுனால அவங்க வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லா பணியாளர்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான நிலையும் அவங்களுக்கு உருவாகுது அது முக்கியமான ஒன்றாக கருதப்படுது ஒர்க் பண்ணக்கூடிய கன்வீனியன்ட்டான ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு மத்தியில் உருவாகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா எம்ப்ளாயியும் யூனிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது இந்த டீம் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவோம்ல அது வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது இந்த மாதிரி எம்ப்ளாயி யூனிஃபார்ம் போடும் பொழுது ஒரு ரிலையபிலிட்டிங்கிறது உருவாகுது ஒரு கஸ்டமர்கிட்டருந்து சரி நம்ம இந்த கம்பெனி பீப்புள்கிட்ட தான் பேசுகிறோம் இவங்க நமக்கு சரியான ஒரு கைட் கொடுப்பாங்க இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்டை பற்றி கரெக்டாக சொல்லுவாங்க இந்த கம்பெனியோட ட்ரெஸ் கோடு தான் இது அப்படிங்கிற ஒரு ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நம்பகத்தன்மையை கஸ்டமருக்கு கொடுக்குது ஒரு கம்பெனியில் இது மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கறதுனால அவங்க தனக்கு கம்ஃபோர்ட்டாகவும் பணிக்கு கன்வீனியண்ட்டாகவும் பணி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அந்த யூனிஃபார்ம் உருவாக்குது இந்த மக்கள் பணி செய்யக்கூடிய இந்த கண்டக்டர் போலீஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விழா காலங்களில் அவங்கள தனித்துவமாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் அவங்களுக்கு செக்யூரிட்டி சேஃப் கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இவர் யூனிஃபார்மில் இருக்கிறதுனால தான் கண்டக்டர் எங்கே இருக்கிறாருங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது இந்த கல்லூரிகள்லேயும் இயங்கக்கூடிய என்சிசி என்எஸ்எஸ் போன்ற அந்த பொது சேவை செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கூட ஒரு யூனிஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு தனிப்பட்ட மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த யூனிஃபார்ம் வழியாக வருது இது மாதிரி கம்பெனிகள்லேயும் மிக மிக பொது நிறுவனங்கள்லேயும் வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் போடும்போது அவங்களுக்கு மனதளவில் சேவை செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த சேவை மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல அந்த யூனிஃபார்ம் இருக்குது அடுத்ததாக பள்ளி கல்லூரிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம்னுடைய மகத்துவம் என்ன அது என்னென்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனாலையோ கல்லூரிக்கு போகிறதுனாலையோ அங்கே படிக்கக்கூடிய ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் அந்த பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ முதல்ல உருவாகுதுங்க அதுக்கடுத்து இந்த யூனிஃபார்ம் போட்டு படிக்க போகும்பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின் உருவாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உருவாகுது ரெண்டாவது அந்த மாணவர்கள் பள்ளி கல்லூரி நேரங்களில் வேறு ஒரு இடத்தில் இருந்தால் கூட ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அதில் உருவாகுதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது யூனிஃபார்மோட வெளியில் போனால் அவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு ரிலவெண்ட்டான கல்வி நிறுவனத்துக்கு தான் போகணும் வேறு எங்கேயும் அவங்களால போக முடியாது அப்படி போயிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த சமுதாயத்தில் ஏன் படிக்கிற நேரத்தில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த யூனிஃபார்ம்ங்கிறது கொடுக்குது இது மாதிரி யூ யூனிஃபார்ம் அந்த ஸ்கூல்லையோ கல்லூரியிலையோ இன்ட்ரொடியூஸ் பண்ண பண்ணாத பொழுது வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்களுடைய வேறுபாடு முதல்ல வருது இந்த வசதியானவர்கள் புதுசு புதுசாக தங்களை புது புது ஃபேஷனில் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அந்த மாணவர்களுக்கிடையே உள்ளான மனப்பாங்கானது வேறுபடுது ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் தெரியும் இந்த யூனிஃபார்ம் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அனைவரும் சமமே ஏற்றத்தாழ்வு இல்லை நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஆட்டிடியூடை அது கிரியேட் பண்ணுது ஸ்கூலில் இது மாதிரி யூனிஃபார்ம் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது பேரண்ட்ஸ்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேர்டன் இருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட இந்த யூனிஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது அவங்களும் அடுத்த குழந்தைகளுக்கு நிகராக தன் குழந்தையை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுது இது மாதிரி யூனிஃபார்மில் குழந்தைகள் வந்து படிக்கும் பொழுது அந்த கலர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இவங்க அந்த ஃபோக்கஸ்டு வியூவில் சொல்லித்தர்ற ஆசிரியர்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட மனப்பாங்கோட அதை ஆசிரியரை நேராக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையும் இங்கே உருவாகுதுங்கிறது உண்மை கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு மேல் நான் கல்லூரியில் பணி செஞ்சதுனால சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேல் மாணவர்கள் இந்த யூனிஃபார்ம் இல்லாத ட்ரெஸ் கோடில் வரும் பொழுது இன்னும் ட்ரெஸ் சென்ஸை அதிகப்படுத்தி அவங்க தன்னுடைய ட்ரெஸ் கோடை பண்ணாங்கன்னா மிக அழகாகவே இருக்குங்க நம்ம இந்த வீடியோவில் இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோங்க எப்படின்னா ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது மனிதனுக்கு முக்கியமான ஒன்று மகத்துவமான ஒன்று அதனால தான் நம்ம விழாக்காலங்களுக்கு கிளம்பும்போது வீடுகளில் எல்லாம் பார்ப்போம் அவங்கள எல்லாரையும் கிளப்பி கொண்டு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதற்கு வந்து குளிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ தேடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஆகாது ட்ரெஸ் பண்ணி கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்துலேயே அது ஊறியது அதனால் நம்ம ட்ரெஸ் கோட் ட்ரெஸ் சென்ஸில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் அவசரப்பட்டு ட்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று மற்றவர்களால் கவரப்படக்கூடிய ஒன்று மற்றவர்களால் பேசக்கூடிய ஒன்று மற்றவர்களால் புகழக்கூடிய ஒன்று ஆதலால் நம்ம அனைவருமே ட்ரெஸ் கோடில் முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க நண்பர்களே இந்த காலத்தில் வரக்கூடிய சினிமாக்கள் மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய சில ட்ரெஸ் கோடுகள்லேருந்து நாம் எதெல்லாம் நல்ல விதமாக எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் நல்லா இல்லாத ட்ரெஸ் கோடுகளை நம்ம முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும் அதுதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மதிப்பையும் மரியாதையும் ப்ரௌடையும் பெருமையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக கொடுக்கக்கூடிய சாராம்சம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய சரத்துக்கள் ஏதாவது ஒரு வழியில் நன்மை அளிக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்